பட்டுனா பச்சையப்பாஸ் தான். கைராசி என்ன பட்டுனா பச்சையப்பாஸ் தான் சொல்லுவாங்க. காஞ்சிபுரம் பச்சையப்பாஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. இந்த தமிழ்நாட்டு தேர்தல் அப்ப பாஜக தலைவர் என்னன்னா பேசினாரியா? அனே குறிச்சு வச்சுக்கங்கண்ணே, பத்திரிகைக்காரங்கண்ணே, நான் எல்லாத்தையும் யோசிச்சு ஆழ்ந்து சிந்தித்து தானே சொல்றேன். 40 தொகுதியிலும் திமுக டெபாசிட்டே வாங்காதுனே. நரேந்திர மோடியோட கேரக்டர் இன்னைக்கு எப்படி மாறி போச்சு பாத்தீங்களா? எப்படி பேசிட்டு இருந்தவரு, நானூறு இடத்த பிடிப்போம்னார். சார் சோக்காக இல்ல, இப்ப தீம் சோக்காக இல்ல, தோ சோக்காக சிந்தி அடிக்க வேண்டியதாச்சு. இங்க இருக்க பூரி சங்கராச்சாரியா இருந்து ஜெகநாதர் கோயில் இருக்க சாவிய தமிழங்க திருடிட்டு போயிட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல தேர்தல் முடிஞ்சிருச்சு, இங்க தமிழ் சொந்தங்களேன்னு சொல்லிட்டு தமிழ் தேர்தல் முடிஞ்சோடனே ஒரிசாவில போய் தமிழர்களை திருடறவர்கள் சொல்றாரு. ராமரே அவரை வந்து காப்பாத்தல. சந்திரபாபு நாயுடு வர்றாரு, எந்திரிச்சு. அதே சந்திரபாபு நாயுடு அப்பாயின்மெண்ட் கேட்டு வாசல்ல 3 மணி நேரம் காத்திருந்தார். காலம் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? தாப்பா போடாத பாத்ரூம்ல எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு வேதனையோட பயந்து பயந்து குளிப்பானோ அதே நிலைமை தான் இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு. நிதிஷ்குமார சந்திரபாபு நாயுடு எப்ப என்ன பேசுவாங்களோ. நாலு கோடி மக்களுக்கு தலைவன் அண்ணா நல்ல தம்பி என்றழைத்த கலைஞர், 4 கோடி மக்களுக்கு தலைவர் அண்ணா நல்ல தம்பி என்றழைத்த கலைஞர், பதவி அல்ல கழகம்தான் முக்கியம் என்றார், ஏழை புன் சிரிப்பே வாழ்வில் நல்ல லட்சியம் என்றார், பதவி அல்ல கழகம்தான் முக்கியம் என்றார், ஏழை புன் சிரிப்பே வாழ்வில் நல்ல லட்சியம் என்றார், இயேசுவோர்க்கு இயேசுவாக காட்சியளித்தார், தன்னை நம்பி வந்த ஏழைக்கெல்லாம் வாழ்வு கொடுத்தார், 4 கோடி மக்களுக்கு தலைவர் அண்ணா நல்ல தம்பி என்றழைத்த கலைஞர். ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் நம் கழகம் காக்கும் ஸ்டாலின், கலைஞர் படைக்கு தளபதி நல்ல இதயங்களுக்கு அதிபதி, ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின் நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின். அவசரப்பட்டு கைதிட்டுறாங்க, இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தை வெல்லும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன் ஞாலம் புகழும் கலைஞர் பேரன், திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி, திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. ஒருமுறை பெங்களூர் ரமணி அம்மா மேடையில பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. பெங்களூர் ரமணியம்மா என்ன பாட்டு பாடினாங்கன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு தான், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு பாடிட்டு இருந்தாங்க. மாதிரி முருகன் பாட்டா பாடிக்கிட்டு இருக்கப்ப ஒருத்தன் போய் ஒரு சீட்டை கொடுத்தான் அந்த அம்மாவுக்கு. அப்ப காதலர் தினம்னு ஒரு படம் வந்துருந்துச்சு. காதலர் தினம் படத்தில் வரும் டைட்டில் சாங்க பாடவும் அப்படின்னு யார்கிட்ட? பெங்களூர் ரமணியம்மாட்ட. அந்த அம்மா முரியன் பாட்டு பாடுற அம்மா, அதுகிட்ட போய் ஓ மரியாங்கிற பாட்டை பாடுங்கிறேன். அந்த அம்மா உடனே முருகனை வேண்டிக்கிட்டு பாட ஆரம்பிச்சிருச்சு. முருகன் ஓ மரியாம் ஓ மரியாம் ஓ மரியாம் ஓ மரியாம், கடலுக்கு சின்னட்டு காதலுக்கு இன்டர்நெட்டு
ஓமரியா வேல் 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 முருகா வேல் வேல் முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் வேல் அப்படின்னு பாடுச்சு. முருகன் பாட்டு இல்லாம காதல் தினம் பாட்டு இல்லாம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சிச்சு. அந்த அம்மாட்ட கேட்டாங்க, இந்த பாட்டை கேட்டோடனே எப்படிமா பாடுறதுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சுன்னு. எல்லாம் வேல் தான் அப்படின்னாச்சு. உண்மையிலே இந்த மயிலை பகுதியை தனது அயராத உழைப்பால் தொண்டர்களின் பாதுகாவலரை போல் இருந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் அருமை சகோதரர் மயிலை தா வேலு அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றியை சொல்லி வேண்ட. நேற்றே சொல்லிட்டார் எஸ்சி சார் வர்றாரு, அதனால கொஞ்சம் அரசியல்லாம் அடக்கி வாசிங்கன்னு. அவர் வந்தாரு, அவருக்கு நான் என்ன பேசுவேன்னு தெரிஞ்சிருச்சோ என்னமோ, அதான் நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு புறப்பட்டாரு. அவர் புறப்பட்டது தான் நல்லது, காரணம் அவருக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது. காரணம் நான் ஒரு பிஜேபியின் அனுராதின்னு வேற சொல்லிட்டாரு, கலைஞரை நேசிப்பவன் சொல்லிட்டார். இது ரெண்டுக்கு இடையில இருக்கவர்கிட்ட போய் நம்ம பேசி அவருக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது. அதனாலதான் அவர் வந்து அருமையாக கலைஞரை பற்றிய செய்திகளை சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டார். அருமை சகோதரர் எஸ் வி சேகர் உண்மையிலே என்னை முதன்முறையாக 1996 அமெரிக்காவில் நடந்த உலக தமிழர்கள் அந்த ஃபெட்னா அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸுக்கு என்னை அவர் தான் கூப்பிட்டு போனார். அங்கே நான் பேசின பேச்சை பார்த்துட்டு அமெரிக்காவில் இருக்க 11 மாநிலங்களில் தொடர்ந்து ஒரு மாதம் முழுதும் சுற்றுப்பயணம் செஞ்சோம் நானும் அவரும். அது மட்டும் இல்லை, கலைஞரை வந்து அவருடைய நாடகங்களை ரொம்ப அருமையாக ரசிப்பார். அவரும் நானும் வந்து செம்மொழி மாநாட்டில் சாலமன் பாப்பியா நடுவராக இருந்து ஒரு பட்டிமன்றத்தில் பேசினோம். அந்த பட்டிமன்றத்தில் எனக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சிச்சுங்கிறத கலைஞருக்கும் எனக்கு இருந்த அந்த தொடர்பு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. செம்மொழி மாநாடு நிகழ்ச்சிகள்னு போட்டு பட்டிமன்றம் தன நடுவர் சாலமன் பாப்பையா, தலைப்பு வந்து மக்களுக்கு பெரிதும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது திரைப்படமா தொலைக்காட்சியா பத்திரிகையா. திரைப்படம்ங்கிறதுக்கு யார் யார் பேசுறாங்கன்னா இயக்குனர் பாரதி ராஜாவும் வாகை சந்திரசேகரன் பேப்பர்ல வந்த செய்தி. தொலைக்காட்சிங்கிற அணியில பேசுறதுக்கு குஷ்புவும் எஸ் வி சேகரன் பத்திரிகையில வந்தது. அன்னைக்கு நம்ம கட்சியில இருந்தாங்க. அதே மாதிரி இது தொலைக்காட்சிங்கிறதுக்கு அவங்க ரெண்டு பேரும், பத்திரிகைங்கிறதுக்கு திருப்பூர் கிருஷ்ணன் நக்கீரன் கோபாலம். இப்படி பத்திரிகையில வெளியாயிருச்சு. தலைவர் வந்து பாரதி ராஜாவோட தெற்கு பொண்ணு அப்படிங்கிற சீரியலோட 2000 சீரியலோட அந்த விழாவுக்கு ராடிசன் ஹோட்டலுக்கு வந்திருக்காரு கலைஞர். அப்ப நான் பக்கத்துல அபிராமி ராமநாதன் உட்கார்ந்துருந்தாரு. அவர் எந்திரிச்சு பேச போனோன்னா கலைஞர் தலைவருக்கு பக்கத்துல இருந்த சீட்டு காலி ஆயிருச்சு. நான் போய் பக்கத்துல போய் உட்கார்ந்தேன். தலைவரே, 15 திமுக மேடையில் பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கேன், செம்மொழி மாநாட்டில் பட்டிமன்றத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுக்காம யார் யாருக்கோ கொடுத்துருக்கீங்களே தலைவரை, பேப்பரை பாருங்கன்னு. உடனே அதை பார்த்துட்டு சண்முகநாதன் இதுவா அப்படின்னார். உடனே பேப்பரில் அந்த இடத்துல குஷ்பு பேரை அடிச்சுட்டு திண்டுக்கல் லியோனி அப்படின்னு எழுதி நாளைக்கு இதை ப்ரெஸ்ஸில் ரிலீஸ் பண்ண அப்படின்னார். ஒரு தொண்டன் கேட்ட ஒரு கோரிக்கையை அந்த இடத்திலேயே நிறைவேற்றிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அந்த செம்மொழி மாநாட்டில் நான் பேசின அந்த பேச்சு இருக்கு பாருங்க. அந்த பேச்சு அந்த செம்மொழி மாநாட்டில் கோயம்புத்தூர்ல நடந்தப்ப அன்னைக்கு நம்ம வந்து ஆளுங்கட்சி தலைவர் வந்து முதலமைச்சர் அன்னைக்கு ஜனாதிபதியாக பிரதீபா பாட்டீல் இருந்தாங்க. அவங்க எல்லாம் மேடையில் உட்கார்ந்துருக்காங்க. பட்டிமன்றம் வந்து அதுக்கு முந்தின நாள் நடந்தது. அப்ப அந்த பட்டிமன்றத்தில் நான் பேசும்போது சொன்னேன், இன்னைக்கு நம்ம முதல்வர் தமிழகத்தினுடைய தமிழக முதல்வர் இன்றைய கட்சி தலைவர் தளபதியார் அந்த மேடையில் கடைசியில் உட்கார்ந்துருந்தார். அப்ப அவர் கழுத்துல டேக் போட்டிருந்தார், செம்மொழி மாநாடு அப்படின்ட்டு ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த டேக்கை தொங்க விட்டுருந்தார். எங்களுக்கும் டேக் கொடுத்துருந்தாங்க, நான் கழட்டி பாக்கெட்ல வச்சிருந்தேன். அப்போ நான் மேடையில் பேசும்போது சொன்னேன்,
எனக்கே போலீஸ்காரங்க சளி கடிச்சு உள்ள அனுப்புறாங்க. துணை முதலமைச்சரா இருக்கவர் டேக் போட்டு உட்கார்ந்திருக்காருன்னா தமிழுக்கு முன்னாடி எல்லோரும் சமம் என்று நினைத்த தலைவர் தளபதி தான் அப்படின்ட்டு அவரை சொன்னேன். அன்னைக்கு வந்து கலைஞர் டேக் போடாம உட்கார்ந்திருந்தார். அடுத்த நாள் மூணாவது நாள் நிகழ்ச்சிக்கு டேக் எடுத்து மாட்டியிருந்தார் தலைவர். நான் கேட்டேன், நேத்து போடல ஏன் தலைவர் இன்னைக்கு போட்டீங்க? நேத்து தான் நீ சொன்னீங்களடா, தமிழுக்கு முன்னாடி எல்லாரும் சமா டேக் போடணும்னு சொன்னீங்களே, அதனால தான் காலையில் என் டேக் தொங்கிட்டு இருந்துச்சு எடுத்து மாட்டிட்டு வந்தேன்னு சொல்லி ஒரு தொண்டன் சுட்டி காட்டியதை கூட நினைவு வைத்து அந்த செம்மொழி மாநாட்டினுடைய அந்த அடையாள அட்டையை நெஞ்சிலே தொங்க போட்டு அது மூன்றாம் நாள் ஜனாதிபதியுடன் மேடையில் அமர்ந்த தலைவர் தான் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற அற்புதமான தலைவர். இன்னைக்கு இந்த அருமையான நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்க எங்களுடைய அருமை சகோதரர் குட்டி, நாங்கெல்லாம் அப்படிதான் கூப்பிடுவோம், தலைவருடைய பேர் இருக்கிறதுனால அந்த பேரை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்ட்டு குட்டி என்ற ஜெய கருணாநிதி தியாகராய நேருடைய சட்டமன்ற உறுப்பினர், நேற்று இந்த தென் சென்னை மாவட்டத்தினுடைய கம்பீரமான செயலாளராக இருந்து இன்றும் இந்த அரங்கத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை அண்ணன் ஜே அன்பழகன் அவர்களுடைய நினைவு நாள். நான் என்னுடைய ஆபீஸ் முடிஞ்சு அவர் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம், அது புதைக்கப்பட்ட இடம் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு வஜ்ர தூண் விதைக்கப்பட்ட இடம் அது. அந்த இடத்துல வந்து அஞ்சலி செலுத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் அவரை நினைத்து அழுதுட்டு தான் வந்தேன். அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான ஒரு தலைவர் இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்க மாட்டான். அருமையான ஒரு நிகழ்ச்சியை இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம். 40-40 என்ற வெற்றியை இன்று தமிழகத்திலே பெற்று தந்த நம் தளபதியாருக்கு கோவையிலே 15-ஆம் தேதி பாராட்டு விழா நடக்குது. எப்படி இந்த வெற்றி சாத்தியமானது அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிக்கிறோம். எப்படி இந்த வெற்றி நமக்கு சாத்தியமானது? ஒரு மனிதனுடைய வாய் தான் காரணம், அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு பத்திரிகையாளரை சந்திப்பது எப்படி என்பதற்கு இலக்கணமே நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தான். படுதோல்வி அடைந்து திமுக ஆட்சியை இழந்து இருக்கக்கூடிய நேரத்திலும் பத்திரிகையாளர்கள் வந்தால் அவர்களை மனம் மகிழ்ச்சியோடு சந்திக்கிற தலைவர் உலகத்திலேயே நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தான். திமுக தேர்தலில் தோல்வியடைந்து விட்டதே அப்படின்னதுக்கு அவர் சொல்றாரு, தோல்வி அடைந்தது உங்களுக்கு வருத்தமாக தெரியவில்லையா? மக்கள் எனக்கு வாக்களிக்கவில்லை, என்னை புறக்கணித்து விட்டார்கள் என்ற எண்ணம் எனக்கு இதுவரை வந்ததே இல்லை. ஒரு தாய் தன் குழந்தையை கொஞ்சிக் கொண்டிருக்கும் போது அந்த தாயின் முகத்தில் அந்த குழந்தை சிறுநீர் கழித்து விட்டால் என்பதற்காக குழந்தையை தாய் தூக்கி எறிவதில்லை, அந்த சிறுநீரை துடைத்துவிட்டு மீண்டும் அந்த குழந்தைக்கு தாய் எப்படி முத்தம் கொடுத்தாலோ அதுபோல்தான் மக்கள் என்னை புறக்கணித்தாலும் அவர்களை தொடர்ந்து நான் நேசிப்பேன். அந்த நேரத்தில் கூட பத்திரிகையாளர்களை சந்திக்கிற ஆற்றல் நம்ம தலைவருக்கு தான் உண்டு. வேதனையில கூட நகைச்சுவா பேசுவார். எம்ஆர் ராதாவை அரெஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. ஒரு 15 பேர்த்தோட எம்ஆர் ராதா உட்கார்ந்துருக்காரு. அப்ப டிஜிபி ஆபீஸ்ல உட்கார வச்சிருக்காங்க எம்ஆர் ராதாவை. அவர் மேல இருக்கிற படங்கள் எல்லாம் வரிசையா பாக்குறாரு. பழைய டிஜிபி படம் எல்லாம் இருக்கு. சென்டர்ல திருவள்ளுவர் படம் இருந்துச்சு. எம்ஆர் ராதா கேக்குறாரு, ஏண்டா திருவள்ளுவரும் இங்க டிஜிபியா இருந்தாரா? இதுக்கடா ஒரு படத்தையும் இவங்களோட மாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னாரு. அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கப்ப கூட ஒரு நகைச்சுவை வெளிப்படுத்துகின்ற எம்ஆர் ராதா. உள்ளே முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரை நினைக்கும் பொழுது உலக அரசியல் தலைவர்களின் வரலாற்றில் ஒரு குரலுக்காக கோடிக்கணக்கான மக்கள் கைதட்டிய அந்த காந்த குரல், கம்பீர குரல் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞரின் குரல் தான். என் அன்பு முதல் பரப்புகளே, அந்த வார்த்தைக்கு என்ன சக்தி இருங்க! அதற்கு அடுத்த சக்தியாக இன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் இன்னைக்கு இந்தியாவே ஒழித்துக் கொண்டிருக்கிறது இந்த குரல். காரணம், இந்தியா கூட்டணியை அமைத்து
இன்று நரேந்திர மோடிக்கு ஒரு சிம்ம சொப்பனம் போல இந்த தேர்தல் முடிவில் வழங்கி தந்த பெருமை நம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தான் உண்டு. காரணம், நரேந்திர மோடியோட கேரக்டர் இன்னைக்கு எப்படி மாறி போச்சு பார்த்தீங்களா? எப்படி பேசிட்டு இருந்தவர், அரசியல் சட்டத்தை மாற்றுவேன் என்ற நரேந்திர மோடியை பாராளுமன்றத்திற்குள் அரசியல் சட்ட புத்தகத்தை எடுத்து அம்பேத்கர் உருவாக்கிய சட்ட புத்தகத்திற்கு முத்தம் கொடுக்க வைப்பவர் நம் தளபதி மு க ஸ்டாலின். அரசியல் சட்டத்தை என்னால் மாற்ற முடியும் என்று கொக்கரித்த பாரத ஒன்றிய பிரதமருக்கு அரசியல் சட்டத்து புத்தகத்தை எடுத்து முத்தம் கொடுத்த டிராமா தான் அது. அவர் என்னைக்கு டிராமா போடாம விட்டார்? நம்ம தமிழ்நாட்டு மேடையில் வந்தோன்ன நான் அந்த போட்டோவை ஊர் பூரம் காமிச்சேன். உலகத்தில் இப்படி ஒரு கூட கும்பிடு போட்ட பிரதமரை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு? யார வேணாலும் நம்பலாம், இந்த கும்பிடு போற ஆளை மட்டும் நம்பவே கூடாது. இப்படித்தான் ஒரு கலெக்டர்கிட்ட ஒரு பியூன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். முனியாண்டி இருந்தாரு. முனியாண்டி ஐயா சொல்லுங்க ஐயா, வேடா வர்றையா ஐயா 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 ஐயா, செருப்படுத்த வைப்பேன், வேட்டியை மடிச்ச வைப்பேன், ஐயா ஐயா திடீர்னு தவறி கிணத்துல விழுந்துட்டாரு கலெக்டர். செருப்பே எடுத்து போட்ட முனியாண்டி வந்தான். என் தெய்வமே ஐயா கிணத்துல விழுந்துட்டீங்களா ஐயா, இந்த கயிறை போடுற ஐயா அப்படின்னு கயிறை போட்டு கலெக்டரை தூக்கிட்டு இருக்கான். திடீர்னு ஒருத்தன் வந்து சொல்றேன், இன்னொருத்தன் வேலை பார்க்கிறவன், கலெக்டரை வேற மாவட்டத்துக்கு மாத்திட்டாங்கடா அண்ணா, விட்டுட்டான் கைத்தை முடியாது அப்படின்னாரு கலெக்டர். மேட்ரு ஓவர். இந்த பூளை கும்பிடு போடுறவன் கலெக்டரை எப்படி சாகடிப்பானோ அதே மாதிரி கூலக் கும்பிடு போட்டு இந்த தமிழகத்தை ஏமாற்றலாம் என்று நினைத்த நரேந்திர மோடியினுடைய அகங்காரத்திற்கு சவுக்கடி கொடுத்த தலைவர் நம் தளபதியார். அவருடைய தேர்தல் பிரச்சாரம் எவ்வளவு அழகா எவ்வளவு நாகரிகமா இருந்துச்சு. எனக்கும் தலைவருக்கும் எப்படிப்பட்ட உறவு இருந்துச்சு தெரியுமா? கலைஞர் அரங்கத்தில் அறிவாலயத்தில் இங்க பட்டிமன்றம் நடக்கும், திடீர்னு பார்த்தா ஒரு 50 போலீஸ் உள்ள நுழைவாங்க. பயந்துட்டேன் நான், போச்சுடா ஏதோ மேடையில் பேசிட்டேன் போல இருக்கு. முடிஞ்ச பிறகாவது அரெஸ்ட் பண்ணலாம், இன்னும் பட்டிமன்ற ரெக்கார்டிங்கே தொடங்கல. தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம் ஆரம்பிக்க போறேன், போலீஸ் ஒரு 50 பேர் வந்துட்டாங்க. வந்து ஐயா அப்படின்னா சட்டம் வீட்டுக்கு செல்ல கூப்பிட்டு ரெண்டு பேண்ட்டு சட்டை ஒரு லிஞ்சி மட்டும் எடுத்து வையே, ஏற்றிட்டாங்க எப்படியும் ஒரு 5 நாளாவது போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயா சொல்லி பண்ண முதலமைச்சர் உங்க பட்டிமன்றத்தை பார்க்க வர்றாரு, முன்னால சீட்டு போட போறோம் அப்படின்னா. தீபாவளி ரெக்கார்டிங்க எதுக்கியா முதலமைச்சர் உங்க ரசிகரியா அவர் பார்க்க வரணுன்ட்டாருன்னு? ஒரு பட்டிமன்ற ரெக்கார்டிங்க ஒரு முதலமைச்சர் முன்வரிசையில் அமர்ந்து 2.5 மணி நேரம் ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகர் யாருன்னா அது நம் பானை தலைவர் டாக்டர் கலைஞர் தான். வேதனைப்படுற நேரத்தில் கூட சந்தோஷமா இருறா அப்படின்பாரு. இடுக்கன் வருங்கால் நகுகன்னு வள்ளுவர் சொன்னதை வாழ்க்கையில் கடைபிடித்த தலைவர் அவர் தான். வேதனைப்படுற நேரத்தில் கூட அவர் மகிழ்ச்சியாக இருப்பார், யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டார். எந்த கட்சியும் அழிய வேண்டும் என்று அவர் இதுவரைக்கும் சொன்னதாக சரித்திரமே இல்லை. இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு கிடையவே கிடையாது. ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தோன்ன என் தமிழ் சொந்தங்களே அப்படின்னார். ஒரிசாவில் போய் இங்கே இருக்க பூரி சங்கராச்சாரியா இது ஜெகநாதர் கோயிலில் இருக்க சாவியை தமிழங்க திருடிட்டு போயிட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிருச்சு,
இங்க தமிழ் சொந்தங்களேன்னு சொல்லிட்டு தமிழ் தேர்தல் முடிஞ்சோடனே ஒரிசாவில் போய் தமிழர்களை திருடறன்னு சொல்றார். ராமரே அவரை வந்து காப்பாத்தல, ராமர் கோயிலை வச்சு ஜெயிச்சிடலாம். மக்கள் ராமர் கோயில் கட்டினதுனால நமக்கு வாக்களிப்பார்கள் நினைத்த அந்த கனவை தகர்த்தெறிந்து ராமர் கோயில் கட்டிய அந்த 5 தொகுதிகளிலும் பாஜக தோல்வியடைந்திருக்கிறது என்று சொன்னால் ராமரை அரசியலுக்கு பயன்படுத்தியதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத இந்த தேர்தல் முடிவே காட்டுது. இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடியோட நிலைமைய பதவியேற்பு விழாவிலே பார்த்தோம். சந்திரபாபு நாயுடு வர்றாரு, எந்திரிச்சு அதே சந்திரபாபு நாயுடு அப்பாயின்மெண்ட் கேட்டு வாசல்ல 3 மணி நேரம் காத்திருந்தார். காலம் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஒரு மாநில கட்சிக்கு எழுந்து வணக்கம் சொல்ல வைத்த அந்த நிலையை உருவாக்கியது நம்ம தளபதி MK ஸ்டாலின் அமைத்த இந்தியா கூட்டணி தான். நாங்கெல்லாம் ஆஸ்திரேலியாவுக்கு போனோம். ஆஸ்திரேலியாவுக்கு போனேன்னு பெருமை பீத்தாதன்னு நினைக்காதீங்க. ஒரு சம்பவத்துக்காக சொல்றேன். ஒருத்தர் வீட்டில் தங்கியிருந்தான். அந்த வீட்டில் பாத்ரூமுக்கு தாப்பாவே கிடையாது. ஏண்டான்னு கேட்டா, இங்கே எதுக்குமே நாங்கள் தாப் வேற யூஸ் பண்ணுறது இல்லைங்க, சின்ன பிள்ளைய போய் கதவை சாத்திட்டு சூசைட் பண்ணிக்கிடுங்க, அதனால தாப்பாலே போட மாட்டோம், நீங்கள் வாட்டி ஃப்ரீயாக குளிங்க அப்படிங்கிறான். எப்பட்றா டேய்! அப்புறம் நான் ஒரு ஐடியா பண்ணேன், நம்மள்கிட்ட தான் கைவசம் இருக்க, பாத்ரூமை தாப்பா போடாமல் வச்சுட்டு சத்தமாக பாட்டு பாடிக்கிட்டே குளிக்கிறது, முருகன் பாட்டிலேருந்து ஆரம்பிக்கிறது, அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னா குளிக்கிறது. அந்த ஆஸ்திரேலியாக்காரரு லியோனி குளிச்சுக்கிட்டு இருக்காரு, யாரும் உள்ளே போகாதீங்க என்று. எப்படி வெறும் பாட்டா பாடி இப்படி தாப்பா போடாத பாத்ரூமில் எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு வேதனையோடு பயந்து பயந்து குளிப்பானோ அதே நிலைமை தான் இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு. நிதிஷ்குமார சந்திரபாபு நாயுடு எப்போ என்ன பேசுவாங்களோ அப்படின்னு பயந்து பயந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு பாஜக தள்ளப்பட்டு. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை பற்றி அவரும் நானும் அவருக்கு எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நிறைய சொல்லலாம். பத்திரிகையாளர்களை சந்திப்பது எப்படி என்பதற்கு இலக்கணமே என் தானே தலைவர் டாக்டர் கலைஞர் தான். ஆனால் இந்த தமிழ்நாட்டு தேர்தலப்ப பாஜக தலைவர் என்னன்னா பேசினாரியா, அண்ணே குறிச்சு வச்சுக்கங்கண்ணே, பத்திரிகைக்காரங்கண்ணே, நான் எல்லாத்தையும் யோசிச்சு ஆழ்ந்து சிந்தித்து தானே சொல்றேன். 40 தொகுதியிலும் திமுக டெபாசிட்டே வாங்காதண்ணே. அவரு யாருன்னா பேர் அந்த மேடையில் போய் சொல்லி அந்த பேருக்கு ஒரு பெருமையை உண்டாக்க விரும்பலை. இது தானே தலைவர் டாக்டர் கலைஞரின் பெருமை பேசுகின்ற மேடை. இது எப்படி இருக்குன்னா, இந்த மழை பேஞ்சன்ன ஒரு சவுண்டு கேட்கும் கிராமங்களில் இருந்தவங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம ஊர்லேயும் கேட்கும். செடிகள் இருந்துச்சுன்னா மழை பேஞ்சன்ன தவளை சத்தம் கேட்கும், பார்த்துருங்களா? மழை ஜாலியா கத்துவாங்க, என்னமோ மகிழ்ச்சியில கத்தன். அப்படி 9 தடவை ஒன்றிய பிரதமர் இங்க வந்து பிரச்சாரம் பண்ணனா திடீர்னு சத்தம் நின்றுச்சு. என்னடான்னு பார்த்தா பாம்பு பாக்குது, மாப்பிள்ள இங்கதான் இருக்கியாங்க. இவ்வளவு நாள நான் உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன், இங்கதான் இருக்கியா, காட்டி கொடுத்துட்டியா அல்லப்புன்னு கவிச்சு. இன்னைக்கு பேசினவரு பாம்பு என்ற ஜனநாயகம், அந்த ஜனநாயக விரோதியை என்று கல்வி இருக்கிற இடம் தெரியாமல் ஆக்கியதற்கு காரணம் என் தானை தலைவர் பெற்றெடுப்ப தங்க முத்தையல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முறையாக செய்த அந்த பிரச்சாரமும். அவர் யாரையும் அழித்து விடுவேன்ங்கிற வார்த்தை இதுவரைக்கும் சொன்னதே இல்லை. ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி கூட சொன்னார், திமுகவை அழித்து விடுவேன், இன்னும் 2 ஆண்டுகளில் திமுக இருக்காதுன்னு சொன்னார். என் தலைவர் அதுக்கு பதில் சொன்னார், உங்களை இருக்க பாஜக இருக்காது என்று சொல்ல மாட்டேன், நீங்கள் இருங்கள், நாங்கள் வெற்றி பெற்றே கொண்டிருப்போம், நீங்கள் தோற்று கொண்டே இருங்கள், நீங்கள் இருக்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நான் கோழை அல்ல,
நீங்கள் எழுந்து வாருங்கள், உங்களை எதிர்த்து போட்டு போட்டு வெற்றி பெறும் என்ற ஆற்றல் எனக்கு இருக்கிறது என்ன. அன்னைக்கு கட்சி தேர்தல் முடிவு பெற்று முடிவு அறிவிச்ச அன்னைக்கு அறிவாலயத்துக்கு வந்தார் தலைவர், நாங்கள்லாம் வந்திருந்தோம். அப்ப அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின் பக்கத்தில் இருந்தாரு, அமைச்சர் சேகர் பாபு ரெண்டு பேர் இருந்தாங்க. அப்ப நான் பக்கத்தில் போகலான்ட்டு இருந்தேன், நானும் போய் பின்னால் நிற்கலான்ட்டு. அப்ப யோசித்தேன் நான், வேணாம் நம்ம எதுக்கு போய் நின்றுட்டு. அப்போ வந்து யோசித்தேன், தலைவர் வெற்றி பெற்ற அந்த முகம்தான் இன்னைக்கு பத்திரிகைக்காரங்க பூரா பார்க்கணும்னு நினைப்பாங்க. நம்ம வந்து அவருக்கு பின்னாடி நம்ம முகத்தை திரையில காட்டணுங்கிறது அவசியம் இல்லை. என்னைக்கு இந்த தலைவரை வெற்றி அடைய வைத்து பின்னால் இருந்து நான் இயக்குவது தான் எனக்கு பெருமை. நான் அந்த கேமராவுக்கு முன்னாடி போக மாட்டேன்னு அன்னைக்கு பத்திரிகையாளர்களிடம் சொன்னேன். அன்னைக்கு அந்த தலைவர் சொன்னார், பாஜக தமிழகத்தில் காலூன்றி விட்டது போல் தெரிகிறத, அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? தலைவர் சொன்னார், காலூன்றட்டும் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னார். ஊனட்டும் அப்புறம் நான் நேருக்கு நேர் சந்திக்கிறேன்டான்ற தைரியம் என் தங்கள் தளபதிக்கு மட்டும்தான் இந்த தைரியம். அது என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் போட்டு கொடுத்த பாதையில் இன்று இந்த தமிழகத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம் தங்க தளபதி அவர்களுக்கு பாராட்டு. ஜூன் மாதம் 15ஆம் தேதி கோவையில் அனைத்து கட்சி தலைவர்களாலும் நடைபெற இருக்கிறது. திருச்சங்கு சொர்க்கத்திலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவின் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி இன்னும் எத்தனை மாதமோ எத்தனை வருடமோ என்று பத்திரிகையாளர்களும் அரசியல் நோக்கர்களும் கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அவர்கள் வீழ வேண்டும் என்று விரும்பவில்லை. அவர்களுக்கு அவர்கள் ஜனநாயக விரோத செயலை செய்யாமல் ஒரு கடிவாளமாக இந்தியா கூட்டணியினுடைய அனைத்து எம்பிக்களும் மோடியை சரியான வழியில் நடத்தி செல்வார்கள் என்று சொல்லி இந்த அருமையான முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரோடு எனது நினைவுகளை பகிர்ந்து கொள்ள நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றியை சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காஞ்சிபுரம் சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.